இப்ப பேசுற பாருமா உன புக் எடுத்து உன கிரேட் சிக்ஸ் புக் எடுங்க. கிரேட் சிக்ஸ் புக்ல 16வது அலகு, 16வது அலகுக்கும் அதுல 66ஆம் பக்கமும் 67ஆம் பக்கமும் 66 67 ஓகே அடுத்து வச்சுக்கொள்ளும். அதுல என்ன பாடம் இருக்கு? திரவ அளவீடுகள். திரவத்தை எப்படி நாங்க அளக்கிறோம்? திரவம் இருக்கோ இல்ல, நாங்க குடிக்கிறது பானங்கள் எல்லாம் திரவம் தானே, அதை எப்படி அளக்கிற? இப்ப நீங்க பிள்ளை ஒரு லிட்டர் 1000 மில்லிலிட்டர் ஓகே, ஒரு லிட்டர் 1000 மில்லிலிட்டர். இப்ப நீங்க உங்களோட வீட்டுல வாங்குற அந்த திரவ ரீதியான பொருள்கள் வாங்கக்குள்ள பாத்தீங்கன்னா, அந்த பொட்டில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அளவுகள் போடப்பட்டிருக்கு. சில பொட்டில பாத்தீங்கன்னா 300 ml போட்டு இருப்பாங்க. சில பொட்டு சில பொத்தல பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் போட்டு இருப்பாங்க. நீங்க அந்த இந்த குடிக்கிற மென்பானங்கள் நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இவ்வாறு அளவுகள் போடப்பட்டிருக்கு. சில போத்தல்களை பாத்தீங்கன்னு சொன்னா 500 ml அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில போத்தல பாத்தீங்கன்னா 1 லிட்டர் இப்படி போட்டிருப்பாங்க. இவ்வாறு அளவுகள் போடப்பட்டிருக்கு. இவ்வாறு போடப்பட்டிருந்த அளவுகள் என்றால், திரவங்களை அளக்கிறதுக்கு அளவுகளாக லிட்டரும் மில்லிலிட்டரும் பயன்படுத்தப்படுது என்ற விடயத்தை நாங்க பார்க்க போறோம். அப்ப இந்த லிட்டருக்கும் மில்லிலிட்டருக்கும் என்ன தொடர்பு? ஒரு லிட்டர் 1000 மில்லிலிட்டர் என்றதை நாங்க தொடர்புபடுத்தோம். ஓகே, இப்ப நாங்க இங்க பார்க்கணும். அப்ப ஒரு லிட்டர் 1000 மில்லிலிட்டர் தானே? ஒரு லிட்டர் 1000 மில்லிலிட்டர் ஓகே. இப்ப இங்க பாருங்க, உங்கள்ட்ட ஒரு ஆள் கேக்குறார் 2 லிட்டர் எத்தனை மில்லிலிட்டர்? ஒரு லிட்டர்னா 1000, ஒரு லிட்டர் 1000, அப்ப 2 லிட்டர் 2000. 1 காயிலும் என்ன? 2க்கு 2000, அப்ப 2000. அதே மாதிரி பண்ணுவோம், 5 லிட்டர் ஓகே, 5 லிட்டர் 5L. அப்ப 5L, அப்ப 5 லிட்டர். 5 லிட்டர் எத்தனை மில்லிலிட்டர்னு கேட்டா, 1 லிட்டர் 1000 மில்லிலிட்டர். அப்ப 5 லிட்டர்ண்டா? அப்ப 5000. அப்ப 8 லிட்டர் 1000 அப்ப 8 லிட்டர் அப்ப 8000 ஓகே, 8 1000 மில்லிலிட்டர் ஓகே. பாருங்க, 10 லிட்டர் 10 லிட்டர். அப்ப 1 லிட்டர் 2000, அப்ப 10 லிட்டர்னா 10 தரம். அப்ப 10 1000 தலைவருக்கு போறீங்க, அப்ப 10000. ஒரு லிட்டர் 10 லிட்டர் 10000 மில்லிலிட்டர். இதே மாதிரி
மூன்று லிட்டர் ஆவே மூன்று லிட்டர் பாத்தீங்கடா ஒரு லிட்டர் 1000 மில்லிலிட்டர் அப்ப 3 லிட்டர் 3000 ஓகே 1 லிட்டர்னா 1000 மில்லிலிட்டர் அப்ப 3 லிட்டர்னா ஒவ்வொன்றுக்கு 1000 அப்ப மூன்று தரம் 1000 3000 அல்லது 3000 பெருக்கிங்க 3000 பெருக்கினா 3000 ஓகே லிட்டர் எப்படி பாப்பீங்க 1 லிட்டர் என்றா 1000 மில்லிலிட்டர் அப்ப 7 லிட்டர் என்றா 7 தரம் 1000 7 தரம் 1000 என்றா 7000 7 1000 தல பெருக்கணும் அப்ப 7000 1 லிட்டர் 1000 அப்ப 12 லிட்டர் அப்ப 1 லிட்டர் 1000 என்று சொன்னா 12 லிட்டர்ன்றது 12 தடவை லிட்டர் பன்னெண்டாயிரம் அதே மாதிரி பதினைந்து லிட்டர் 15 லிட்டர் என்ன அப்ப 15 லிட்டர் என்னடா 15 தரம் 1000 என்ன 15000 அல்லது 15000 ஓகே நாலாயிரம் பதினொரு தரம் ஆயிரம் பதினொன்று ஆயிரம் தலைவருக்கு இருபது லிட்டர் மில்லி லிட்டர்ல கேட்டா 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர் அப்ப 20 லிட்டர் 20 தரம் 1000 20 1000 தலை பெருக்கணும் 20 1000 தலை பெருக்கினா 20 1000
அப்ப இருபது இப்ப நாங்க மாறி பார்ப்போம். ஒரு லிட்டர் 1000 என்று பார்த்துட்டு சென்டிலிட்டர் 2000 மில்லிலிட்டர் 5 லிட்டர் 2000 மில்லிலிட்டர் 8 லிட்டர் 2000 மில்லிலிட்டர் அப்ப லிட்டர்ல தரப்பட்டா மில்லிலிட்டர்ல எப்படி பார்க்கறன்றது நாம பார்ப்போம். இதே மாதிரி மில்லிலிட்டர்ல தரப்பட்டா எவ்வாறு லிட்டர்ல பார்க்கற எக்ஸாம்பிள் கே பாருங்க. 3000 3000 மில்லிலிட்டர் எடுக்கலாம் மூன்று தரம் எடுக்கலாம். அப்ப மூன்று தரம் என்றா அப்ப மூன்று லிட்டர் சொல்லுங்க. அல்லது என்ன செய்யணும் 3000 அதே மாதிரி ஒரு லிட்டர் 1 லிட்டர் மில்லிலிட்டர் என்று சொன்னா தெரியும் 7000 1000 எத்தனை தடவை எடுக்கலாம் 7 தரம் எடுக்கலாம். 7 தரம் என்றது 7 லிட்டர். அல்லது என்ன செய்யணும் 7000 பிரிக்க வருவோம். 7000 பிரிக்க என்ன வரும் மூன்று சைபர் இல்ல மூன்று சைபர் அப்ப 7 லிட்டர் அந்த 7 தான் 7 லிட்டர் வரும். ஓகே பத்தாயிரம் மில்லிலிட்டர் என்ன 1000 மில்லிலிட்டர் 1 லிட்டர் 10,000 மில்லிலிட்டர் சொன்னா 10,000 1000 எத்தனை தரம் எடுக்கலாம் பாருங்க 10 தடவை எடுக்கலாம் அப்ப 10 லிட்டர். ஓகே அப்படி இல்ல கண்டிஷனும் 10,000 பிரிக்கும் எப்படி பாருங்க 10,000 பிரிக்கீங்கன்னு சொன்னா இதுல மூன்று சைபர் கட் பண்ண உடனே இதுல மூன்று சைபர்னா 10 லிட்டர். ஓகே அதே மாதிரி பாருங்க எப்படி நீ வரும் 15,000 மில்லிலிட்டர் 15,000 மில்லிலிட்டர் இவ்வாறு 15,000 எத்தனை தடவை எடுக்கலாம்னு பாருங்க எத்தனை தடவை எடுக்கலாம் அவ்வளவு
பதினஞ்சு நரம் எடுக்கிறான், அப்ப பதினைந்து லிட்டர் வரும். ஓகே, அல்லது என்ன சொல்லணும், பதினையாயிரத்து ஆயிரத்துல பிரிக்கும், பதினையாயிரத்து ஆயிரத்துல பிரிச்சா என்ன, மூணு சதவீதம் எடுத்துக்கொள்ள. பதினையாயிரத்துல ஆயிரத்துல பிரிச்சீங்கன்னு சொன்னா இந்த மூணு சதவீதம் பதினஞ்சு மிஞ்சு, இந்த பதினஞ்சுல பதினஞ்சு லிட்டர் வரும். ஓகே, ஒரு லிட்டர் இருநூறு மில்லி லிட்டர், ஒரு லிட்டர் இருநூறு மில்லி லிட்டர், இத மில்லி லிட்டர்ல கேட்டா, ஒரு லிட்டர் இருநூறு மில்லி லிட்டர் மில்லி லிட்டர்ல கேட்டா நாங்க என்ன சொன்னோம், இது மில்லி லிட்டர் தான் இருக்கு, இதை நாங்க மாற்ற தேவையில்லை. ஒரு லிட்டர் மில்லி லிட்டருக்கு மாத்தணும், அப்ப ஒரு லிட்டர் சொன்னா எத்தனை, ஆயிரம் மில்லி லிட்டர், அப்ப இதுல ஆயிரம் இதுல இருநூறு, அப்ப ஆயிரத்தி இருநூறு. அப்ப இங்க பாருங்க, இதுக்கு பதில ஆயிரம் போடணும், ஆயிரம் மில்லி லிட்டர் பிளஸ் இதுக்கு பதில இருநூறு போடணும், ஆயிரம் பிளஸ் இருநூறு ஆயிரத்தி இருநூறு மில்லி லிட்டர். ஓகே, இது மாதிரி பாருங்களே, மூன்று லிட்டர் ஐநூறு எம்எல் மில்லி லிட்டர். ஓகே, அப்ப மூன்று லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் கேக்குறாங்க, மில்லி லிட்டர்ல உங்களுக்கு தெரியும் ஒரு லிட்டர்ண்டா ஆயிரம் லிட்டர், அப்ப மூன்று லிட்டர்ண்டா மூவாயிரம் லிட்டர், அப்ப இதுல ஐநூறு, அப்ப எல்லாம் சேர்ந்ததுல மூவாயிரத்தி ஐநூறு வரும். மூன்று லிட்டருக்கு பதிலா மூவாயிரம் லிட்டர் வரும். ஓகே, பிளஸ் ஆல்ரெடி ஐநூறு எம்எல் இருக்கு, அப்ப அத அப்படியே போடுறேன். இப்ப கேக்குறேன், மூன்று லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் லிட்டர்ல கேட்டா, அப்ப மூவாயிரம் பிளஸ் ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் வரும். ஓகே, இன்னொரு பாப்போம், ஏழு லிட்டர் இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர். ஓகே, சூப்பரா சென்ற மேடம், இத மில்லி லிட்டர்ல சொல்றாரு, அப்ப இது மில்லி லிட்டர்லாம் இருக்கு, இந்த ஏழு லிட்டர் மில்லி லிட்டருக்கு மாத்தணும். அவங்களுக்கு தெரியும் ஒரு லிட்டர் என்றா ஆயிரம் மில்லி லிட்டர், அப்ப ஏழு லிட்டர் என்றா ஏழாயிரம், அப்ப இதுல ஏழாயிரம் இதுல இருபத்தி ஐந்து. ஏழாயிரத்தையும் கூட்டினா ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் வரும். ஓகே, ஏழாயிரத்தையும் இருபத்தி ஐந்தை கூட்டினா ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் வரும். ஐந்து லிட்டர் இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர். ஓகே,
அப்ப ஐந்து லிட்டர் தான ஐயாயிரம், ஐந்து லிட்டர்னா ஐயாயிரம். பிளஸ் இருநூத்தம்பது, ஐயாயிரம் பிளஸ் இருநூத்தி ஐம்பது. அப்ப ஐயாயிரம் பிளஸ் இருநூத்தி ஐம்பது ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது. ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர், ஐந்து லிட்டர் இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர். ஐந்து லிட்டர்ண்டா எத்தனை மில்லி லிட்டர்? ஐயாயிரம் மில்லி லிட்டர், அதனால இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர். அப்ப ஐயாயிரத்தையும் இருநூத்தி ஐம்பதையும் கூட்டினா ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் வரும். ஓகே, நாலு லிட்டர் முன்னூத்தி இருபத்தைந்து மில்லி லிட்டர். இது ஒரு ஆள் கேட்டார் அவங்கள்ட்ட, மில்லி லிட்டர்ல கேக்குறாங்க. நாலு லிட்டரும் முன்னூத்தி இருபத்தைந்து மில்லி லிட்டர் மில்லி லிட்டர்ல சொல்லுங்க சொன்னா, நாலு லிட்டர்ண்டா, நாலு லிட்டர்ண்டா நாலாயிரம் மில்லி லிட்டர். இதுல முன்னூத்தி இருபத்தைந்து மில்லி லிட்டர், அப்ப நாலு லிட்டருக்கும் நாலாயிரம் போடும். இதை நீங்க என்ன சொன்னோம், உங்களுக்கு லிட்டர்ல தரப்பட்டிருக்கு இந்த அளவு, தல வீடுகள் மீட்டர்ல தரப்பட்டிருக்கு. உங்களை கேட்டிருக்கு என்னதுக்கு, மில்லி லிட்டர்ல காணிச்சிருக்கு. மில்லி லிட்டர் மாத்துங்க, ஏழு லிட்டர்ண்டா எத்தனை மில்லி லிட்டர், பத்து லிட்டர்ண்டா எத்தனை மில்லி லிட்டர், இருபது லிட்டர்ண்டா எத்தனை மில்லி லிட்டர். எழுதிக்கொள்ளும் சரியா. அடுத்த எழுதுவோம், பின்வருவனவற்றை லீட்டரில் தருக. ஓகே, பின்வருவன் இதுக்கு மில்லி லீட்டர்ல சொல்லணும், பின்வருவனவற்றை லீட்டரில் தருக. அப்ப உதாரணமா இங்க வருவோம், நாலாயிரம் மில்லி லீட்டர். ஓகே, அதே மாதிரி ஆறாயிரம் மில்லிலிட்டர். அப்படியே ஓப்பன் பண்ணு, அங்க தெரியுதா ஸ்கிரீன். பத்தாயிரம் மில்லிலிட்டர். ஓகே, ஆயிரம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு, இந்த நாளை நீங்க லிட்டர்ல எழுதுவோம். நான் ஒரு டூன்
ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எழுதி எடுத்து இதை எழுதி சும்மா செய்து பாருங்க. நான் விடையை சொல்லுவோம், உங்களோட விட சரி என்ன சரி கொண்டு கொள்வோம். சரியா இப்ப செய்து பாருங்க, உங்களோட விட சரின்னு சொன்னா நீங்க சும்மா ஒரு சுவத்து பேனியோ இல்ல உங்களோட பேனி எடுத்து நீங்க சும்மா சரி கொண்டு கொள்வோம். சார் ஸ்கிரீன் தெரியுது இல்ல இல்ல சார் பைச்சி எல்லி முடிச்சிட்டேன் சார் சார் ஸ்கிரீன் தெரியுதா சார் ஓ சார் பைச்சி செய்து பாரு செய்து பாருங்க இப்போ நீங்க செஞ்சு பாருங்க சார் ஸ்கிரீன் விளங்குது இல்ல ஸ்கிரீன் விளங்குது விளங்குது சார் பைச்சி செஞ்சாச்சு ஆன்சர் இல்லையாச்சு சார் நான் சொல்றத கேளுங்க விளங்காக பாருங்க இத இந்த இந்த இருக்கிற பிள்ளைகள் மில்லி லிட்டர்ல காணச்சது மில்லி லிட்டர் அவளே கூட ஏர்லி லிட்டர் இத பாருங்க ஏர்லி லிட்டர் இது 10 லிட்டர் இது 20 லிட்டர் இது 5 லிட்டர் ஏர்லி லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர் 5 லிட்டர் கழிடீங்களா ஓ சார் ரைட் ஓகே விடையை எழுதுங்க இதை எழுதுங்க விடை பின்வரவட்ட லிட்டரில் காண்க லிட்டரில் தரு என்று இருக்கு முதலாவது பாருங்க 4000 ஃபர்ஸ்ட் கிட்ட சொன்னது 4000 இரண்டாவது சொன்னது 6000 மூன்றாவது அது 10000 4000 1000 ஓகே செஞ்சு முடிச்சு சார் ரைட் இப்போ செய்யுங்க ஆகும் செய்யு முடிச்சு செய்யு முடிச்சிட்டீங்களா பிள்ளை செஞ்சு முடிச்சு ஓ செஞ்சு முடிச்சிட்டேன் சார் செஞ்சு முடிச்சு சார் ஓம் ஓம் சார் ஒரு நிமிடத்துலனா விடையை சொல்லுவேன் நீங்க சுவத்த பண்ணி வச்சு ஒரு ரெட் ஒரு சிவப்பு பேனை வச்சு கொள்ளுங்க ராய் இப்ப நான் விடைய சொல்றேன் பாருங்க ராய் நான் விடைய ஏழாயிரம் அடுத்து 20 லிட்டர் மில்லி லிட்டர் எழுதுச்சுன்னா அப்ப 1000 தடவை கொடுக்கணும் 20000 தடவை கழிக்கினா 20000 மில்லி லிட்டர் வரும் ஓகே இந்த 20000 ன்னு போட்டாக்க சரி போட்டுக்கொள்ளுங்க 20000 போட்டாக்க சரி போட்டுக்கொள்ளுங்க அடுத்து
ஐந்து லிட்டர் அப்ப ஐந்து லிட்டர்ண்டா ஆயில் தலை பேருக்கணும் அப்ப ஐயாயிரம் ஐயாயிரம் மில்லி அப்ப ஐயாயிரம் மில்லிட்டர் போட்டாக்கள் சரி ஒன்று போடுவோம் ஓகே பெங்களவா आरते பின்வருவனவற்றை மில்லிலிட்டர் தருகள் பின்வருவனவற்றை மில்லிலிட்டரில் தருக இங்க பாருங்கோ ரெண்டு லிட்டர் ஐநூறு மில்லிலிட்டர் பின்வருவனவற்றை மில்லி லீட்டரில் தருக முதலாவது ரெண்டு லீட்டர் ஐநூறு மில்லி லீட்டர் ஓகே அடுத்த பாருங்கோ மூன்று லீட்டர் இருநூத்தி ஐம்பது மில்லிலிட்டர் ஓகே அடுத்த பாருங்க மூணாவது ஐந்து லிட்டர் ஓகே எண்பத்தி ஐந்து மில்லிலிட்டர் எட்டு லிட்டர் எண்ணூறு மில்லிலிட்டர் ஒரு நிமிடம் தாருங்களா அப்புறம் ஆறு
வந்து இருக்கும் கேடா சுத்தமா பண்ணுவீங்க இந்த செப்பல் போடி போடி இத மில்லி லிட்டர்ல காட்டுறீங்க இது மில்லி லிட்டர்ல இருக்கு இவர் லிட்டர்ல இருக்காரு அப்ப இவரைத்தான் நாங்க என்ன சொல்லணும் மாத்தணும் ரெண்டு லிட்டர் எத்தனை மில்லி லிட்டர் 2000 அதோட இவரை கூட்டுவோம் அப்ப 2500 மில்லி லிட்டர் ஓகே அடுத்த பாருங்க 3 லிட்டர் 250 மில்லிலிட்டர் அப்ப 3 லிட்டர் மில்லிலிட்டர்ல கேட்டா 3000 3 லிட்டர் 3000 இதுல 250 அப்ப 3000ம் 250ம் 3250 3250 மில்லிலிட்டர் ஓகே அடுத்து பாருங்க 5 லிட்டர் 85 மில்லிலிட்டர் 5 லிட்டர்ண்டா 5000 5 லிட்டர் 5000 1 லிட்டர் 1000 5 லிட்டர் 5000 ஓகே அப்ப 5000 மில்லிலிட்டரோட 85 மில்லிலிட்டர் கூட்டுங்க 5000த்தையும் 85த்தையும் கூட்டினா 5085 மில்லிலிட்டர் வரும் ஓகே அடுத்து பாருங்க 8 லிட்டர் 800 மில்லிலிட்டர் 8 லிட்டர்னா 8000 அப்ப 800 கூட்டுங்க அப்ப 8800 மில்லிலிட்டர் ஓகே ரைட் இப்போ உங்களுக்கு எல்லாம் சரியா பிள்ளை சரி போட்டு கொள்ளுங்க இப்படி விட பிளே சொன்னா பிளே போட்டுக் கொள்ளுவோம் ஓகே எல்லாம் சரி எடுத்தா வெரி குட் போட்டுக் கொள்ளுவோம் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நான் நினைக்கிறேன் நம்மளே நான் நினைக்கப்படுறேன் மூன்று வகையிலையும் மூன்று வகையான பைக்கா அந்த மூணையும் சேர்த்து எழுதுனா ஒவ்வொன்னு ஒண்ணுதான் 9 லிட்டரை மில்லி லிட்டரில் காணுங்க அல்ல தருங்க ஓகே 9 லிட்டரை மில்லி லிட்டரில் தருக பதினெட்டாயிரம் மில்லி லிட்டரை
லிட்டரில் சரக ஓகே 18000 மில்லிலிட்டரை லிட்டரில் தருக ஐ 12 லிட்டர் 300 மில்லிலிட்டரை மில்லிலிட்டரில் தருக 12 லிட்டர் 300 மில்லிலிட்டரை மில்லிலிட்டரில் தருக ஓகே இப்போ எவ்வளவு எல்லாம் இது முடிக்கிறேன் சார் குயிக்க முடிய எழுதுங்க இப்ப என்ன பேசுங்க ஆப்லேல் நீங்க விடை எழுதினாக்கள் பேசுங்க இங்க முடிக்கிற டைம் தானே ரைட் அப்ப பேசி கொள்ளுங்க நான் அந்த விடையையும் சொல்றேன் அவரோட விடையையும் பாப்போம் சார் முடிக்கிட்டேன் சார் ரைட் வெரி குட் சார் முடிக்கிட்டேன் சார் சார் குட் சார் முடிச்சிட்டேன் சார் சார் முடிக்கிட்டேன் சார் வெரி குட் வெரி குட் தெளிவாச்சு சார் பன்னெண்டாயிரம் இந்த 300 கூட்டினா 12300 அப்ப 12300 மில்லிலிட்டர் ஓகே அப்ப 12300 வடினா கேன்சல் போடுங்க ரைட் ஓகே சரி ப்ளேட்டா ஆம் சார் ஆம் சார் விளங்கிட்டு சார் ரைட் இந்த பாடம் அப்படி நல்லா ஆம் சார் clear avalaita am sir right very good okay right avinde naanga paadatha mudichu kolluva paadathila kalandu kondana ettumaanavargalukku nandrigal